தமிழர் தலைநகரில் பிக்குவின் அடாவடி தமிழ் மக்கள் பொது தேர்தலில் யாழில் இணைந்து களமிறங்கும் சுமந்திரன் ஸ்ரீதரன் மகிந்த பயன்படுத்திய தோட்டத்திற்கான மின் இணைப்பு திடீரென அகற்றம் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவரும் ஸ்ரேலிய விமான தாக்குதலில் பலி தொடர்பின விரிவான செய்திகள் திருகோணமலை குச்சவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மக்களை விவசாயம் செய்யவிடாமல் பௌத்தமிக்கு ஒருவர் அடாவடித்தனமாக செயல்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது திரியாய் விவசாய சம்மேளனத்திற்குட்பட்ட பளுத்தாம பகுதியில் உள்ள தனது காணியில் மானாவரி பெரும்போக நெற்சகைக்காக உளவு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அங்கு வருகை தந்த சப்தநாக விகாரியின் விகாராதிபதி தடுத்து நிறுத்தியதாக குச்சவழி காவல் நிலையத்தில் புல்மோட்டியைச் சேர்ந்த புகாரி என்பவரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பொல்மோட்டியைச் சேர்ந்த புகாரி என்பவர் வளத்தாமலை பகுதியில் உள்ள தனக்கும் தனது தாய்க்கும் சொந்தமான விவசாய காணியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருந்து மானாவரி நெற்சகை மேற்கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு காலத்திலிருந்து குறித்த பௌத்தபிக்கு விவசாயம் செய்யவிடாமல் தடுத்ததாகவும் இதற்கெதிராக நீதிமன்ற தடையுத்தரவு பெற்று விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் மத்திய நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட காணிக்குள் கற்களை போட்டு விவசாயம் செய்யவிடாமல் தடுத்து வருவதாகவும் புகாரி தெரிவித்துள்ளார் அத்துடன் வளத்தாமலை பகுதியில் இருக்கின்ற திரியாயை சேர்ந்த தமிழ் மக்களுடைய உறுதி மற்றும் அனுமதிப்பத்திர காணிகளை பௌத்தபிக்கு வலுக்கட்டாயமாக பிடித்து பதவி ஸ்ரீபுரப் பகுதியில் இருக்கின்ற சிங்களவர்களுக்கு குத்தகைக்கு வழங்கி வருவதாகவும் இதனால் தமிழ் மக்கள் விவசாயம் மேற்கொள்வதற்கு காணியில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதேவேளை சுத்தத்தால் வேந்து பின்னர் மீள குடியமர்ந்துள்ள தமிழ் மக்கள் தங்கள் காணியில் விவசாயம் மேற்கொள்ள வரும்போது பூஜா பூமி என கூறிவிடுகின்றார்கள் எனவும் முறைப்பாட்டாளர் புகாரி மேலும் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள பொதுத்தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரனும் ஸ்ரீதரனும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் வேட்பாளர் தெரிவுக்குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோது தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரான எம் ஏ சுமந்திரன் இந்த விடயம் தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் திருகோணமலை மற்றும் அம்பாறையில் தமிழர் கட்சி சின்னத்தில் போட்டியிட ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதுடன் நானும் ஸ்ரீதரனும் யாழில் போட்டியிடுவோம் அத்துடன் எமது கட்சியில் போட்டியிட பெண்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் மத்திய குழுவால் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர் தெரிவுக்குழு கூட்டம் நடைபெற்றது பதினொரு பேர் அதில் கலந்து கொண்டோம் இதன்போது வேட்பாளர் நியமனம் தொடர்பாக மாவட்ட ரீதியாக கலந்துரையாடினோம் எந்தவொரு மாவட்டத்தினதும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை அதனால் தெரிவுக்குழு கூட்டம் தொடர்ந்தும் நாளைய தினமும் இடம்பெறும் முடிவு வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய வீரக்கட்டிய கால்டன் தோட்டத்திற்கான மின் இணைப்புகள் நேற்று பிற்பகல் மின்சார சபை ஊழியர்களினால் அகற்றப்பட்டுள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள சலுகை அடிப்படையில் வழங்கப்பட்டிருந்த வசதிகளை அகற்றும் அரசாங்கத்தின் கொள்கையின் கீழ் வீடு கட்டிய கால்டென் தோட்டத்திற்கு மின்சாரம் வழங்கிய இரண்டு மின்கம்பிகள் அகற்றப்பட்டுள்ளன இலங்கை மின்சார சபையின் பலஸ்முல்ல பிராந்திய அலுவலக அதிகாரி இதனை தெரிவித்துள்ளார் குறித்த தோட்டத்தில் மூன்று மின்கம்பிகள் பதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் இரண்டு அகற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் நாட்டிற்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட ஜனவரி மாதம் முதல் வாகனங்களை இறக்குமதி செய்யக்கூடிய சூழல் இருக்குமென தாம் நம்புவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் மேலும் இறக்குமதிக்கான பணத்தை மத்திய வங்கி ஏற்கனவே ஒதுக்கியுள்ளதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரிஞ்சிகே தெரிவித்துள்ளார் இதேவேளை அனைத்து வகையான வாகனங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டின் இரண்டாவது மாதத்தின் முதலாம் திகதியிலிருந்து இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என்று கடந்த அரசாங்க காலத்தில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன்படி கார்கள் வேன்கள் விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள் பிக்கப்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் உரிமம் பெற்றவர்கள் தங்கள் உரிமத்தின்படி வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் எனவும் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது விபத்தில் உயிரிழந்த தனது மகனின் சிறந்த சாதாரண தர பெறுப்பேற்றை பார்த்து வேதனையடைந்த ஒருவர் மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளார் நீர்கொழும்பு பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நீர்கொழும்பில் உள்ள அரச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்று வந்த குறித்த மாணவன் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியிருந்த நிலையில் பரீட்சைகள் முடிவடைந்து இரு நாட்களின் பின்னர் விபத்து ஒன்றில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த மாணவன் மே மாதம் இரவு கட்டான இட்ட கொடல்ல வீதியில் ஒருவரின் இறுதி சடங்கிற்கு சென்று கொண்டிருந்த நிலையில் கார் ஒன்றில் மோதி இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் அதேவேளை கடந்த இருபத்தெட்டாம் திகதி வெளியான கல்வி பொதுதராத சாதாரண பரீட்சை பெறுபவர்களின்படி குறித்த மாணவன் அதிசிறந்த பெறுபவர்களை பெற்றுள்ளார் இதனையடுத்து மகனின் பெறுபவர்களை அறிந்து வேதனையடைந்த தந்தை திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு நேர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் உயிரிழந்த தந்தை ஐம்பத்து மூன்று வயதுடையவர் எனவும் மூன்று பிள்ளைகளின் தந்தை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பரீட்சை பெறுபேறுகள் வெளியான பின்னர் மகனுக்கு அதிசிறந்த பெறுபேறுகள் கிடைத்துள்ளதை அறிந்த தந்தை தனது மகன் உயிருடன் இல்லை என்பதை நினைத்து மிகுந்த மனவேதனையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது லெபனானில் ஸ்பெயின் நடத்திய விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக கருதப்பட்ட ஹசீம் ஜபிதீன் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமையிடத்தை குறிவைத்து ஸ்ரேல் குண்டுமலை பொழிந்தது இந்த அதிரடி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து லெபனான் மீதான தாக்குதலை ஸ்டேல் தீவிரப்படுத்தி வருகிறது இந்த தாக்குதலில் லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனா் இந்நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் நேற்று முன்தினம் அதிகாலை ஸ்டேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் பாதாள அறையில் அமைந்திருந்த ஹிஸ்புல்லாவின் உளவு பிரிவு தலைமையகத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஹிஸ்புல்லா தலைவராக இருந்த நஷல்லா ஏற்கனவே ஸ்டேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட நிலையில் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக ஆவார் என கருதப்பட்ட ஹசீம் ஜபிதீனை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஹசீம் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஸ்டேலின் வான்வழி தாக்குதலுக்கு பின் ஹசீம் ஜபுதீன் இருப்பிடமோ அவரது நிலை குறித்தோ இதுவரை ஹிஸ்புல்லா எந்த தகவலும் வெளியிடவில்லை இதன் மூலம் வான்வழி தாக்குதலில் ஹசீம் சபதீன் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது